சசாரியா பிலிப்பு பகுதிகள் வளமையான பகுதி, நீர்நிலைகள் உண்டு, காய்கறிகள் பயிரிடுவார்கள். வேலை பழு முடிந்த பிறகு சீடர்கள் இந்த பகுதியில் வந்துதான் இளைப்பாறுவார்கள். This place is for relaxation and meditation. இந்த இடத்தில்தான் மக்கள் என்னை யார் என சொல்கின்றார்கள் என இயேசு கேட்டார். திருமுழுக்கு யோவான், எலியா, இறைவாக்கினருள் ஒருவர், இந்த பதில்கள் இயேசுவை பற்றி அறிய போதுமானதாக இல்லை. அப்பொழுது பேதுரு பேசுகின்றார், யூ ஆர் த கிரைஸ்ட், யூ ஆர் த மெஸ்ஸியாக், ஜீசஸ் இஸ் அக்செப்டிங் திஸ் டெஸ்டமனி ஆஃப் செயின்ட் பீட்டர். அழகான பசுமையான சூழ்நிலையில் எப்படி சீடர்கள் நெருக்கமாக இயேசுவுடன் இருந்தார்களோ, ஒவ்வொரு திருப்பலியின் போதும் நாமும் இருக்கிறோம். இயேசு துன்பப்பட வேண்டும், உதறி தள்ளப்பட வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும், மூன்றாம் நாளில் உயிருடன் எழுப்பப்படுவார். The way of the one which is the path of God is always the way of suffering love. கடவுளின் பாதையில் துன்பங்கள் உண்டு, அந்த துன்பம் கடவுளின் அன்பின் வெளிப்பாடு. He is not one among many. He is not Jeremiah. He is not Isaiah. He is not John the Baptist. He is God. In every mass we are standing right next to the fire like the disciples. ஒவ்வொரு திருப்பலியின் போதும் இயேசுவின் அருகில் இருக்கிறோம். We commune with the one in every holy mass. We know who Christ is. He is not a prophet. He is not a teacher. He is the Holy One of Israel. Our Messiah. மனித இனம் இவருக்காக தான் காத்து கொண்டிருந்தது. We are invited into his intimated company in the place of the spring. The true path is always the one of ego diminishment. Ego has to be put to death to find the richer self. Ego domination இருக்கும் பகுதியை விட்டு பிலிப்பு சசாரியா பசுமையான பகுதிக்கு செல்கின்றார். நான் தான், நான் பேசுவதுதான், நான் நினைப்பதுதான் என்பதை கடக்க இயேசு சாவு தேவைப்படுகிறது. பிறகுதான் கடவுள் பேசுவது நினைப்பது முக்கியம் என அறிகின்றது மனித இனம். இந்த நிலைக்கு மனிதனை கொண்டு வர இயேசுவின் உயிர் சிலுவையில் போக வேண்டும். Jesus transformed their aggression by his compassion. நான் தான், நான் நினைப்பதுதான் என்ற மனித இனத்தை மாற்ற கடவுள்தான், அவர் பேசுவதுதான் என சொல்லும் பொழுது இயேசு செய்கின்ற வேலையில் நாமும் பங்கெடுக்கிறோம். இரத்தம் சிந்துவது கட்டாயம், உறுதியாக நடக்கும். மனித இனம் தெரிந்தினால் மகிழ்ச்சிதான். பரிசெயர் மறைநூல் அறிஞர்கள் இயேசுவுக்கு எதிராக இருந்தார்கள். அழிந்து போக வேண்டும் என்பது அல்ல, இயேசு சொல்வதை கேட்க வேண்டும் என்ற மனநிலையை பெற வேண்டும், மனமாற்றம் அடைய வேண்டும். பேதுரு இயேசுவை கடிந்து கொண்டார். இதை நாமும் செய்கின்றோம். Our sinful ego often rebuke Christ. Peter wants to walk in the path of ego. நான் நினைப்பது, நான் செய்வது, நான் எண்ணுவது சரி என்ற பாதையில் நடக்கின்றார். அப்படி செய்கின்றவர்கள் இயேசுவை கடிந்து கொள்வார்கள். இயேசு பேதுருவை மட்டுமல்ல, நான் தான் என சொல்லும் அனைவரையும் கடிந்து கொள்கின்றார். You are thinking not as God does. கடவுள் யோசிப்பதைப் போல யோசிக்காமல் எதையோ யோசிக்கின்றார்களே என வருத்தம் இயேசுவுக்கு உண்டு. Metanoia means going beyond the mind. Getting a new consciousness. நீ நினைப்பதை கடந்து கடவுள் நினைப்பதை உணர வேண்டும். நான் நினைப்பதுதான் சரி என நீ உணர்ந்தால் நீ இயேசுவை கடிந்து கொள்கின்றாய். மனித வாழ்க்கைக்கு இது நல்லது அல்ல.
சஃபரிங் லவ் இஸ் த வே லீடிங் டு லிபரேஷன். இயேசுவின் இறப்பில் உயிர்ப்பில் மீண்டும் மீண்டும் பங்கெடுப்பதால், திருப்பலியில் மீண்டும் மீண்டும் பங்கெடுப்பதால், இயேசுவோடு சேர்ந்து துன்பப்படுவதால், நம்மாலும் கூட இயேசுவோடு சேர்ந்து மற்றவர்களுக்கு வாழ்வை கொடுக்க முடியும். இயேசுதான் மை காட் மை ஆல் என சொல்ல வைக்க முடியும். ஆமேன், ஆமேன்.